ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இன்வாய்ஸ் ஏதாவது நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வர ஒரு இஷ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இஷ்யூனாக்கா இஷ்யூலாம் இல்லை, ஜஸ்ட்டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் அதனால தான் ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வவுச்சர் இல்லை ஏதோ சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஆல்ட் பி பிரிண்ட் ஓகேங்களா, ஆல்ட் பி கொடுத்து பிரிண்ட் எடுக்கிறேன். இது வந்து வித் ப்ரியோன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த காலம் இந்த இது எதுவுமே வரவே இல்லை ஓகேங்களா. அதாவது என்ன சொல்லலாம், இந்த கோடு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, வெறும் பிளாங்காக பெயினாக இருக்குது ஓகேவா. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ஓகே. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், சப்போஸ் தெரியாதவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் போயிருக்கேன், அங்கே வந்து இது இந்த ஃப்யூச்சர் கூட தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுட் வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் நம்ம வந்து ப்ரிண்ட்டு பண்ணும்போது இங்கே இருக்கு இல்லைங்களா ரைட் சைடில் நம்ம ஆல்ட் பி ப்ரிண்ட் கொடுத்த உடனே ப்ரிண்ட் வந்து இது எஸ் எதுவும் தராமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா பிளைன் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ட் ஆர் அதுலாம் இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். பிளைன் பேப்பர் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிண்ட் வந்து எஸ் தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வருது ஓகேங்களா. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தான். ஆனால் இதுவும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூன்னு சொல்லிட்டு கால் பண்ணி கூப்பிட்டு இதை வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து போயிருக்கேன். இது இது வந்து எல்லா வேர்ட்ஸ்லையுமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். எக்ஸாம்பிள் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸில் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா வரும். சேல்ஸ் ஒரு சேல்ஸ் என்ட்ரிஸ் வந்து இருக்கு. வந்து ஆல்ட் பி பிரிண்ட் வந்து தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே கிளியராக இருக்குது. பட் சப்போஸ் நம்ம வந்து அதை தெரியாமல் நம்ம எதாவது நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ பிரிண்டட் இது வந்து நம்ம கிளிக் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் பிளாங்காக வரும் ஓகேவா. இப்போ இந்த பிளாங்காக வரது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, நார்மலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஃபோர் பேப்பரில் வந்து பிரிண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வாய்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி அவங்க வந்து அவங்கள ஓன் ஃபார்மேட் ஒன்று வச்சுட்ருப்பாங்க. அதாவது அவங்க வந்து நேம் எல்லாமே வர மாதிரி சம்திங், இப்போ ஆஸ்பேஸ் சிஸ்டம்னாக்கா இங்கே வந்து ஆஸ்பேஸ் சிஸ்டம் வர மாதிரி ஒரு இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த அவங்களோட இன்வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடு எல்லாமே இருக்கும், நேமு அட்ரஸு இது எல்லாமே இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நம்பரு அது டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். இதுமாரி சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி டேக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே டிஃபால்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரிண்டிங் இந்த மாதிரி பிரிண்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இஷ்யூ வந்து இந்த மெத்தட் வந்து அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். நார்மலாக ஏ ஃபோர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யூஸ் ஆகாது. இது நம்ம அப்படியே இதை வந்து பிரிண்ட் எடுத்தோம் நம்மளால் தர முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன இது தான், ஜஸ்ட்டு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. சப்போஸ் இதுமாரி வந்தாங்க நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஜஸ்ட் இந்த பிளைன் பேப்பர் இந்த இந்த ஆப்ஷன் ப்ரீ பிரிண்டட் பிளைன் பேப்பர் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.